ஐம் பேக் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் தலை வசிஷ்டோட அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த அப்டேட்ஸ் வந்து நான் எப்படி மறந்தேன் பார்க்காம விட்டேன்னு தெரில. சரி வாங்க வீடியோவில் போடலாம். இந்த வீடியோவில் தலைவசியோட ரெண்டு அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தோம்னா, ஒரு தமிழ் நல்லா பேசுகிற ஒரு மனுஷன் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம ஞான சம்பந்தம் ஐயா. அது 75% யாருக்கும் தெரியாது. ஸோ அவரோட பிக்சர் வந்து இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன். இவர் தான் ஞான சம்பந்தம் ஐயா. இவர் தலைவசியில் ஒரு ரோலை நடிக்கிறான்னு சொல்லி ஏஜென்ஸ் என்டர்டைன்மெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் இதை பார்க்கவே இல்லை, எப்படி மறந்தேன்னு தெரில. ஸோ ஜஸ்ட் அன் அப்டேட். ஃபர்ஸ்ட் அப்டேட் சொல்லியாச்சு, ஞான சம்பந்தம் ஐயா வந்து தலைவசியில் ஒரு கேரக்டராக இருக்காரு, ஒரு ரோல் இருக்காருன்னு சொல்லி. சரி வாங்க செகண்ட் அப்டேட்ஸ் போயிடலாம். செகண்ட் அப்டேட் என்ன பார்த்தோம்னா, பெரிய அப்டேட்டுன்னு சொல்லலாம். எப்படி மறந்தேன் எப்படி பார்க்க முடியலன்னு தெரில. யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம ஷாருக் கான் சார் வந்து ஒரு ரோலில், விஜய் சாரோட நெருக்கமான ஒரு ரோலில் நடிக்கலாம்னு சொல்லி ஏஜென்ஸ் என்டர்டைன்மெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிக்சரை நீங்கள் பார்ப்பீங்க ஸ்க்ரீனில். ஷாருக் கான் சார் பாலிவுட்லேயே பெரிய நடிகர். அவர் நம்ம தலைவசியில் ஒரு கேமியோ ரோலாக நடிக்கிறாரு. இவர் இந்த கேரக்டர் ஷாருக் கானோட கேரக்டர் என்ன பார்த்தோம்னா, விவேக் சார் பதிலாக தான் ஷாருக் கான் வந்திருக்கான்னு சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக தெரியல எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் அது கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் தலைவசியில் விவேக் சார் பதிலாக ஷாருக் கான் நடித்தார்னா, குஷியில் விஜய் சார் விவேக் சாரும் எப்படி நடித்தாரோ அந்த கேரக்டர் மாதிரி தான் தலைவர் ஸ்கிரீனில் இருக்குதுன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பேசியிருக்காங்க. இது உண்மையாக அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக தெரில எனக்கு. ஸோ கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பெரிய அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இது நான் இப்போ லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.